தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் வரும் 22ஆம் தேதி பிரம்மாண்டமாக நடக்கிறது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி 11 நாட்கள் விரதமிருந்து நாடு முழுவதும் பல்வேறு கோவில்களில் தரிசனம் செய்கிறார். 20ஆம் தேதி திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு வருகிறார். அப்போது தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் விவசாயிகள் பிரதமருக்கு கருப்பு கொடி காட்ட முடிவு செய்துள்ளனர். இதற்கு அனுமதி கேட்டு மாநகர போலீஸ் கமிஷனரிடம் மனு கொடுக்க ஐயா கண்ணு அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்டார். அப்போது அவரை தடுத்து நிறுத்திய போலீசார் கமிஷனர் அலுவலகம் செல்ல முடியாதபடி போலீஸ் கட்டுப்பாட்டில் வைத்தனர். மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி ஐயா 20ஆம் தேதி இங்கே வர்றாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, 2014 எலெக்ஷன் நிற்கும்போது நான் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி ஆனால் 2 மடங்கு லாபம் தரும் விலையை விவசாய விளைபொருளுக்கு தருவேன்னு சொன்னாங்க. 2200 ரூபா வித்த ஒரு டன் கரும்புக்கு 6000மோ, 1400 ரூபா வித்த நெல், 100 கிலோ நெல் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 4200 தரேன் நாங்கள். கடந்த 5 ஆண்டுகளில் தரவே இல்லை. மறுபடியும் எலெக்ஷனில் இருக்கும்போது விவசாயிக்கு 2 மடங்கு லாபம் தரும் விலையை தரேன்னு சொல்லிட்டு 5500 ரூபா தரேன் நாங்கள். நெல்லுக்கு கரும்புக்கு கிட்டத்தட்ட 7800 ரூபாய்க்கு மேலே தரேன் நாங்கள், கொடுக்கவே இல்லை. ஆனால் இப்போ அறிக்கை விடுறாரு மோடி ஐயா. என்ன சொல்கிறாரு, நான் வந்து இந்தியாவில் இல்லை 25 கோடி மக்களை ஏழ்மையிலிருந்து காப்பாற்றி விட்டேன்ங்கிறார். இந்திய நாட்டில் 140 கோடி ஜனத்தொகையில் 95 கோடி பேர் விவசாயி. இந்த 95 கோடி பேரில் 90 பேர் இந்து விவசாயி. இந்துக்களுக்காக பாடுபடுகிறேன், ராமராஜ்யம் உண்டாக்குறேன், அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுறேன்னு சொல்லி ஜனங்கிட்ட ஓட்டு வாங்கிறதுக்கு தான் பேசுகிறார் இதெல்லாம். இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து இது சம்பந்தமாக மனு கொடுக்கலாம் என்று கமிஷன் அலுவலகத்துக்கு போய் எங்களுக்கு உண்ணாவிரதத்துக்கு மனு கொடுங்க, இல்லாட்டி வந்து கருப்பு கொடி காண்பதற்கு மனு கொடுங்கள் என்று கேட்டால் காவல்துறை வீட்டிலே காவல் வச்சுருச்சிங்களே. நீங்கள் இங்கேயே வந்து டிசி ஐயா வந்து இங்கேயே உங்கள்கிட்ட மனு வாங்கிக்குவார், நீங்கள் அங்கெல்லாம் போவேணாங்கிறாங்க. இது ஜனநாயக நாடா இல்லை சர்வாதிகார நாடா, இல்லை மோடிக்கிட்ட மனு கொடுக்குறேன்னு கேட்டால் மோடி இங்கே வந்து வாங்கிக்குவார், நீங்கள் வராதிங்க அங்கேன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க போல இருக்கு. இப்போ இருக்க நிலமையில் அப்படி போயிடுச்சு நிலமை. அதற்காக எப்படியா இருந்தாலும் நாங்கள் 20ஆம் தேதி போராட்டம் நடத்தப்போகிறோம். காவல்துறையிடம் மனு கொடுக்க கூட இப்போ போக முடியலன்னா இங்கேயே வரேன்னு சொன்னால் இது என்ன அர்த்தம்னு ஒன்றும் தெரியல. இது ஜனநாயக நாடா இல்லை சர்வாதிகார நாடா அப்படிங்கிற பிரச்சனை வந்துருச்சு. இப்போ